ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம்ஸ் பிஸ்னஸ் நாலேஜ். நம்ம சேனலில் எப்போயுமே குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு சில தொழில்களை நம்ம பார்த்துருக்கோம். அதே வகையில் தான் இன்றைக்கும் நம்ம ஒரு தொழிலை பார்க்க போகிறோங்க. இப்போ இவங்க வந்து பேட்டரி டாக்டர், இன்ஜின் டாக்டர் அண்ட் ஹெல்த் டாக்டர்னு சொல்லிட்டு மூணு விதமான ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு குறைந்த முதலீட்டிலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஃப்ரான்ச்சைஸே நீங்கள் எடுக்கலாம். பட் இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்னவோ பல மடங்கு அதிகமாக இருக்குங்க இந்த இன்ஜின் டாக்டர், பேக்டரி டாக்டர் அண்ட் ஹெல்த் டாக்டரை பொறுத்தவரையிலும். ஸோ லெட்ஸ் கோ டு த டாபிக். ஓகே வியூவர்ஸ், இந்த இன்ஜின் டாக்டர், பேட்டரி டாக்டர் அண்டு ஹெல்த் டாக்டர்னு சொல்லி சொல்கிறீங்களே, இதுதான் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சில தெரியாதவங்க குழம்பிருப்பீங்க. கண்டிப்பாக நானும் அப்படி தான் முதல்ல குழம்புனேன். ஒன்றும் இல்லைங்க, இன்ஜின் டாக்டர்னால் இன்ஜினை ஆரோக்கியமாக வச்சுருக்கக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி ஆரோக்கியமாக வச்சுருக்கக்கூடியது. அதே மாதிரி பேட்டரிக்கும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஹெல்த் டாக்டருங்கிறது நம்மளுக்கு பர்சனலாக யூஸ் ஆகுது. இது ஒரு ஒரு தெரப்பி மாதிரி, ஸ்மெல் தெரப்பி, அது ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா டீட்டில் பார்க்கலாம் இப்போ. ஓகேங்க, இப்போ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 types of machine கொடுக்குறாங்க. எதுக்கு 3 types of machine சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட 2-wheeler இருக்கும், 800cc கார் வரும் வேலைக்கு, அதே மாதிரி பெரிய லாரி வரலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுத்த அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2-wheeler அண்ட் 1000cc கம்மியாக இருக்கக்கூடிய கார்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்ஜின் கொடுக்குறாங்க. அபோவ் தட், 1000cc மேலே இருக்கக்கூடிய கார்ஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் இன்ஜின் கொடுக்குறாங்க. அது வந்து அப் டு 3000cc வரையும் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா லாரி, இந்த மாதிரி பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ், இதுக்கு கொடுக்குறாங்க. இப்போ எப்படி இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு வந்து அந்த லிக்விடுக்குன்னு ஒரு இது இருக்குது கனெக்டர், அந்த கனெக்டர் வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டுறாங்க. ஆன் பண்ணி முடித்தவுடனே பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அந்த லிக்விடை வந்து ஒரு ஏர் இது இல்லை இழுக்கும் இல்லை சக் பண்ணும் இல்லையா, அந்த ஏர் செக் பண்ணுறதை வந்து ஏர் ஃபில்டரில் கனெக்ட் பண்ணிடுறாங்க. உங்களோட வெஹிக்கிள், அதாவது காராக இருக்கட்டும், 2-wheeler எதுவாக கூட இருக்கட்டும், அதை வந்து ஏர் ஃபில்டரில் இப்படி கனெக்ட் பண்ணிடுறாங்க. கனெக்ட் பண்ணி முடித்தவுடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிக்விடு வந்து உங்களோட காரோட இன்ஜினுக்கு போகுதுங்க. இன்ஜினுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் காரோட இன்ஜினில் டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய அந்த கார்பன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இது கிளியர் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களோட வெஹிக்கிளோட லைஃபும் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வெஹிக்கிளோட மைலேஜ் பார்த்திங்கன்னா, அதாவது நியூ கார் வாங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுத்ததோ அதே மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லிட்டு இவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ கார்பன் டெபாசிட் ஆகிருக்கும் அந்தளவுக்கு மைலேஜ் குறையும், அந்த இன்ஜினோட லைஃபும் குறையும். இந்த கார்பன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு மைலேஜும், அது அட் த சேம் டைம் இன்ஜினோட லைஃபும் கூடும் சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த காரில் அந்த மிஷின் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்மோக்காக தள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, எனக்கு நல்லா தெரிஞ்சது, ஸ்மோக் வந்து நல்லா வெளியில் வந்தது. இப்போ இந்த ஸ்மோக் வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஜென்ரலாக பெட்ரோல் காரில் ஸ்மோக்கே வராது. இதில் எப்படி வந்ததுன்னா, அந்த இன்ஜினில் இருக்கக்கூடிய கார்பன் டெபாசிட் எல்லாம் வெளியில் வரதுக்காக ஸ்மோக்காக தான் வெளியே வருமா. அந்த மிஷின் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்மோக்காக ஃபுல்லாக எல்லாமே வெளியில் வந்துருச்சு. ஓகே, இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 40-50,000 இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி கிடச்சிடும். நீங்கள் உங்கள் ஊரில் ஃப்ரான்ச்சைசி எடுத்தலாம். இதில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஒரு 2-wheelerக்கு 300 rupees பெரிய பெரிய லாரிஸ்க்கு 5,000-10,000 சொல்லி நீங்கள் சார்ஜ் பண்ணலாங்க. தாராளமாக வண்டியோட சைஸை பொறுத்து நீங்கள் காசு வாங்கிக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 5,000 rupees சம்பாதிக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே வியூஸ், எல்லாருமே ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஷூட் பண்ணது பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்த ஒரு ஃப்ரான்ச்சைசி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தான் ஷூட் பண்ணோம் கோயம்புத்தூரில். அதே மாதிரி இவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரான்ச்சைசி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோலையும் கொடுத்துருப்போம். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்களே உங்களோட ஃப்ரான்ச்சைசியை கேட்டு வாங்கிக்கலாங்க. இது மட்டும் இல்லாமல் சேலம், ஈரோடுன்னு எக்கச்சக்கமான இடத்துல ஆல்ரெடி ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்டாங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னும் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதாக நீங்களும் தாராளமாக இந்த ஃப்ரான்ச்சைசியை எடுத்து நல்லபடியாக சம்பாதி. ஓகே வியூஸ், நீங்கள் என்ன அஸ்லம்ஸ் பிஸ்னஸ் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இது போன்ற குறைந்த முதலீட்டில் அதிக பயன் தரக்கூடிய வீடியோஸை நிறைய அப்லோட் பண்ண முடியும். நன்றி.